வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம ஒரு இனிப்பு மாங்காய் தான் செய்ய போகிறோம். மாங்காய் சீசன் தொடங்கிடுச்சு. தோட்டத்து காயெல்லாம் நிறைய பெரிய பெரிய காயெல்லாம் கீழே விழுந்து அடிபட்டு விழுந்துடுது. விழுற வேகத்தில் பொழந்துக்கிட்டு இப்போ இது வந்து நான் ஒரு மூணு பெரிய மாங்காய் விழுந்து கொஞ்சம் அடிபட்டுருந்துச்சு. அதனால் அதை எடுத்து நான் இனிப்பு மாங்காய் செய்யலான்னு இருக்கேன். அதனால தான் நான் உங்களுக்கு தோல் சீவிட்டு காமிக்கிறேன். தோல் வந்து சீவிட்டு இப்போ இதை ஒரு மூணு மாங்காய் கிட்ட இருக்கும். இது மூணு மாங்காயுமே நல்லா தோல் சீவிட்டு நீள வாக்கத்தில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள். இப்போது இதை வந்து ஒரு இட்லி தட்டில் வச்சு ஆவி காட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் மாங்காய் நிறைய கிடச்சிச்சின்னா, மாங்காய் சீசனில் இல்லை மாங்காய் காய் மரத்தில் காய்க்கிறவங்க உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன் வீட்லேருந்து வந்துச்சுன்னா நிறைய மாங்காய் இருக்குது, வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு இனிப்பு செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம எப்போவும் வருஷம் பூராவும் மாங்காய் சாப்பிடலாம். எந்த கெமிக்கலும் இல்லாமல் சைட் டிஷ்ஷாகவும் இருக்கும். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாரி கூட எடுத்து சாப்பிடலாம். வாய்க்கு ஒரு இனிப்பு சாப்பிடணும் போது எடுத்து சாப்பிடலாம் நம்ம. இப்போ இது வாங்க, இதை வந்து ஆவி காட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ இந்த இடியாப்பச்சி தான் எடுத்துக்கிறேன். இட்லி தட்டில் கூட நீங்கள் வைக்கலாம். இதே மாதிரி எல்லாத்துலேயும் பரப்பி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதை எடுத்து இந்த ஸ்டாண்டில் போட்டுக்கலாம். ஸ்டாண்டில் போட்டு நான் வந்து அடித்தட்டில் ஒன்றுமே வைக்கலை, ஏன்னா அதில் தண்ணி நிறையப்படும் அப்படின்ட்டு அடித்தட்டில் நான் வைக்கலை. அதுக்கு மேலே இருக்கிற தட்டிலலாம் வச்சுருக்கிறேன். இந்த ஃபைனல் தட்டில் கொஞ்சம் அதிகமான பீஸ் வச்சுருக்கிறேன், ஏன்னா இதுக்கு மேலே நான் தட்டு அடுக்கலை. மூணு தட்டுக்கு தான் மாங்காய் இருந்தது. இப்போ இதை எடுத்து நான் இது உள்ளே வச்சிடுறேன். இப்போ இதை நம்ம ஆவி காட்டிக்கலாம். இதை வந்து மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும். ரெண்டு நிமிஷம் கழித்து பார்க்கலாம். நல்லா இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷங்கிட்ட வெந்துருச்சு. இப்போ நல்லா சுற்றிரும் ஆவி பறக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள். நல்லா வெந்திருக்குது. இதை ஒரு பாருங்கள், நைஸாக இறங்குது. உள்ள குத்தி பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. பசு பசன்னு ஒரே ஆவியிலே வெந்துடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்ம கொஞ்சம் ஆறட்டும். இதை ஆறினவுடனே ஒரு பிளேட்டில் கொட்டி எட்டை ஒன்றோட ஒன்று டச் ஆகாமல் எடுத்து காய வைக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு டிப்ஸ் ஒன்று ஒரு வேலை இருக்குது செய்ய வேண்டியது. இது அப்படியே ஆறட்டும். இதை வெளியில் எடுத்து வைக்கலாம். இப்போ எடுத்து வெளியில் வச்சுருக்கிறேன். இது ஒரு 5 மினிட்ஸில் ஆறட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே எடுத்து வெளியே வச்சுருக்கிறேன். இது நல்லா ஆறட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இதுக்கு ஒரு சிட்டிகை சால்ட்டு போடணும், அது வேணும். சுகர் வந்து ஒரு 3 ஸ்பூன் போடணும். ஒரு 2 ஏலக்காய் இடித்து வச்சுருக்கிறேன், அவ்வளோதான். இப்போ வந்து இதில் நான் வந்து ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கிறேன். சர்க்கரை எடுப்பாக இருக்கிறதுக்காக தான் அது போடுறது. இந்த இடித்து வச்ச ஏலக்காயை போட்டுக்கலாம். ஒரு நல்ல அகலமான பாத்திரமாக எடுத்து இது மாதிரி போட்டுக்கோங்க. ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்காதுன்றவங்க ஏலக்காய் ஃப்ளேவர் வேணாம்னா விட்டுடலாம். ஒரு சிட்டிகை சால்ட்டு போட்டுட்டு இப்போ இதில் நம்ம ஆவி காட்டின இந்த மாங்காயை போட்டுக்கலாம். அதே மாதிரி எல்லா மாங்காயும் சேர்த்துக்கலாம். இதையும் நான் சேர்த்துக்கிறேன். 3 தட்டில் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு வந்து சர்க்கரை வந்து நம்ம 3 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம். ரெண்டு அது மாங்காய் வந்து ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப புளிப்பு இல்லாத மாங்காய் தான் இது. இப்போ இதை வந்து ஒரு லைட்டாக ஒரு கிளறி கிளறிக்கலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக சும்மா அப்படியே ஷேக் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு பிளேட்டில் ஒத்தையாக தனித்தனியாக எடுத்து இந்த மாதிரி ஒரு பீஸாக எடுத்து காய வைக்கலாம். தட்டில் எட்டை நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா காஞ்சிடும். ஒரு 3 நாள் வச்சிங்கனாலே நல்லா காஞ்சிடும். இப்போ நான் இதெல்லாம் தட்டில் அடுக்கிக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த தட்டில் ஒன்று எடுத்து இப்படி டச் பண்ணாத அளவுக்கு இப்படி காய வச்சு வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வச்சிங்கன்னா சீக்கிரமாக, வெயிலில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக காஞ்சிடும். இதே மாதிரி நான் எல்லா மாங்காயும் இந்த மாதிரி எடுத்து காய வச்சு வச்சுக்கிறேன்.
பாருங்கள். இதே மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். ஒன்றோட ஒன்று டச் ஆகாமல் வச்சிங்கன்னா சீக்கிரம் காஞ்சிடும். பாருங்கள், நான் வந்து இப்போ 2-3 தட்டில் இந்த பீஸ் குட்டி பீஸ் எல்லாமே அதில் போட்டிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பீஸ் எல்லாம் கலந்து வச்சுருக்கேன். இதில் பெரிய பீஸ் எல்லாம் வச்சுருக்கிறேன். ஒரு 3 தட்டில் வந்திருக்கு. இதை நான் எடுத்துகிட்டு போயிட்டு மாடியில் வச்சு காய வைக்க போகிறேன். காலையில் காய வச்சுட்டு சாயங்காலம் எடுத்துன்னு வந்துட்டு இது மாதிரி 3 நாள் தொடர்ந்து காய வைக்கணும். 3 நாள் கழித்து பார்க்கலாம். அப்பப்போ திருப்பி திருப்பி விடுங்க. பாருங்கள், 3 நாள் கழித்து இந்த மாங்காய் வத்தல், இனிப்பு வத்தல் எப்படி நல்லா மாடியில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்தேன். 3 நாள் கரெக்டாக 3 நாள் ஆகிடுச்சு. நல்லா அழகாக கீத்தா போட்ட இதில் உப்பு சர்க்கரை எல்லாம் போட்டிருக்கிறோம். இனிப்பு புளிப்பு எல்லாமே சேர்ந்து இருக்கும். இந்த மாங்காய் இனிப்பு வத்தல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கதம்பம் 2.0 லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துங்க. இதே மாதிரி வேறு ஒரு பதிவில் உங்களை நான் பார்க்குறேன். வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.